அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வத்தக் குழம்பு ப்ரீமிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த ப்ரீமிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், சூடாக சோறு இருந்துச்சுன்னா அதில் போட்டு சாப்பிட்டோம்னா எந்த ஒரு தொட்டுக்கையுமே தேவைப்படாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் வெளியே வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா 1 மந்த் வரைக்கும் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கெட்டு போகவும் செய்யாது, கைப்படாமல் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் புளி வந்து கரைச்சிக்கிட்டேன். ஸோ நான் வந்து புளி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நான் கரைச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து புளியை கரைச்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் கிட்ட மல்லித்தூளும் உப்பும் போட்டு நல்லா கரைச்சிட்டேன். ஸோ கரைச்சிட்டு ஒரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்ச புளிக்க தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுவோம். ஸோ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும். ஸோ இதை வந்து நான் வந்து இன்னொரு ஒரு அடுப்புக்கு மாற்றிடுறேன், அதை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு ஒரு கடாய் வச்சு இதில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு பல் வந்து ஒரு 8 வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ நார்மல் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ரிஃபைனட் ஆயிலு நம்ம கடைசியாக தான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி அதை ஆட் பண்ணதும் இது வந்து இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்துடணும், ரொம்ப வதங்க விடக்கூடாது பூண்டையுமே சரி. ஸோ இப்போ வந்து அதையும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆணை வந்து கொதிச்சுட்டு இருந்ததில்ல, அதாவது புளித்தண்ணி கொதிச்சுட்டு இருந்ததில்ல, அதில் வந்து இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் எடுத்து போட்டேன். போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். ஸோ இதனுடைய திக்னஸ் பார்த்துக்கோங்க, நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ஒரு கடாய் வச்சு அதில் வந்து அதாவது நம்ம அந்த பூண்டு வெங்காயம் வதக்கின கடாய் இருந்தாலும் ஓகே தான், அதில் நான் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 வந்து மோர் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நான் வந்து இந்த வத்தெல்லாம் வச்சுருப்போம், சுண்டைக்காய் வத்தை, அப்புறம் வந்து இந்த கொத்தரங்காய் வத்தை, கத்திரிக்காய் வத்தெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வத்தை இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து மாங்காய் வத்தெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ இந்த வத்தல் எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப கருகக்கூடாது. வறுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி அந்த கிரேவி வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடணும்னா அந்த எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அப்படி வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடும். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜாங்கிரி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து போட்டுக்கிறேன், அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக. அவ்வளோதான், இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாட்டிலில் ஏர்டைட் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வந்து நீங்கள் ஆணம்லாம் வைக்க முடியலை, ரொம்ப லேசியாக இருக்கீங்களோ அப்போ இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோஸ் எல்லாருமே இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் சமைக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புது புதாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல். நன்றி.